ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்று நாள் 30/5/2022. குவைத்தின் இன்றைய முக்கிய செயல் பற்றி பார்க்க முடியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க அப்புறம் நம்ம குவைத்தோட முக்கியமான விஷயத்துக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நான் நேற்று சொன்ன மாதிரியே வந்து குவைத்தில் இப்போ மன்காத் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த மன்காத்தோட சேட்டலைட் ரேடார் பிக்சரை கூட சைடில் போடுறேன். இது வந்து நாளைக்கு அல்லது புதன்கிழமை வரையும் இந்த மன்காத் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இது வந்து 50-55 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த மன்காத் அடிக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்க்கக்கூடிய தூரம் வந்து 500-1000 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வாகன ஓட்டிகள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வாங்க அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போகலாம். அல்ட்ரா ஏரியாவில் ஒரு டெண்டில் வந்து தீ பிடிச்சிருக்கு. அந்த வீடியோ கூட சைடில் போடுறோம் பாருங்கள். ஸோ இந்த தீ விபத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து மாதிரி தான் வந்து குவைத்தில் உள்ள ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து தீயை அணைச்சிருக்காங்க. ஸோ இதனால மிகப்பெரிய வந்து புகை வந்து எழுந்திருக்குது. ஸோ இதில் வந்து எந்த விதமான உயிர் சிதமை இல்லை, யாருக்குமே வந்து காயம் அடையலைன்னு குவைத்தில் உள்ள ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் தெரிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, நான் வந்து நேற்று ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அது ரூமர் தான், அதை யாரும் நம்ப வேண்டாம். அது என்னதுன்னா, குவைத்தில் வந்து கார் ஓட்டும்போது அடுத்தவங்களோட காரை வந்து ஓட்டுறது வந்து குற்றம். இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ரூமர் பரவி இருந்துச்சு. ஸோ வந்து அடுத்த ஆள் காரை வந்து இன்னொருத்தர் ஓட்டுறது வந்து குற்றம் அப்படின்னு. இதை தொடர்ந்து குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கவுங்க காரை தான் ஓட்டணும், அடுத்தவங்க காரை ஓட்டக்கூடாது, அது சட்டப்படி குற்றம் தான். ஸோ இது சம்மந்தமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்த நியூஸ் எல்லாமே பொய் தான், ரூமர். ஸோ அதை நம்ப வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. செக்கிங் அப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து யார் கார் ஓட்டுறாங்களோ அவங்களோட லைசன்ஸ், அவங்க பேரில் தான் கார் இருக்குதாங்கிறது செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரொம்பவே கவனமாயிருங்க. அந்த நியூஸை யாரும் நம்ப வேண்டாம். வாங்க பெருமா, அடுத்த ஒரு முக்கியமான செய்திக்குள்ள போகலாம். ஹவாலி ஏரியாவில் ஒரு செக்கிங் நடந்திருக்குது. ஸோ இந்த செக்கிங்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து 9 பெண்கள் இல்லாமல் வந்து 8 ஆண்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண குற்றம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ரெசிடென்சியல் அவைரர்ன்னு சொல்லுவாங்க. குவைத்தில் வந்து விசா விதிமீறல் ஏற்பட்டதுக்கு காரணத்தினால இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதாக குவைத்தில் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்வியூலையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வெளியே போகும்போது சிவிலடியை வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இக்காமல் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உடனே ரினியூ பண்ணிடுங்க. ஸோ குவைத்தில் வந்து வரக்கூடிய நாளில் வந்து செக்கிங் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மற்றொரு நியூஸ் தமிழ் நண்பர்கள் உறவுகளான இருக்க ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய ஸ்டூடெண்ட் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.